வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து கீழ்த்தரமாக பவுலிங் வீசுகிறாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியாவோட முன்னாள் பிளேயரே வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இந்தியா ஆஸ்திரேலிய அணிக்கிடையான பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் இந்தியா வந்து இமாலய சாதனையை வந்து புடஞ்சிருக்காங்க. ரொம்ப 300 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 150 ரன்னுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் செஞ்ச ஆஸ்திரேலிய அணி 104 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து சூப்பராக வந்து செகண்ட் இன்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப சூப்பராக விளையாண்டு 161 ரன்னும் கே எல் ராகுல் 77 ரன்னும் அடித்தாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி நிலையா நின்று 100 வந்து அடித்தார். இந்த இடத்துல இந்திய வீரர்களோட ரன் குவிப்பை வந்து தடுக்க முடியாமல் ஆஸ்திரேலிய பவுலர்கள் வந்து திணறினாங்க. இதுப்போ தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எப்போவுமே வந்து விதியை மீறி நடக்கிறது புதுசில்லை. இருந்தாலும் வந்து ரொம்பவே வந்து கீழ்த்தரமாக வந்து நடந்திருக்காங்க. அதை பற்றி அந்த நாட்டு பிளேயரையும் வந்து முன்னாள் பிளேயரே சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இப்போ ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது டெஸ்ட் போட்டியில் வைடாக வந்து வீசினீங்க அப்படின்னா அது வந்து வைடு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லா பாலுமே வந்து வைடு இல்லாமல் ஏதோ ஒரு பால் ரெண்டு பால் வைடு போச்சு அப்படின்னா அது வந்து வைடு கணக்கு வராது. ஸோ இதில் வந்து விராட் கோலிக்கு வீசின பால்கள் பார்த்தீங்க அப்படின்னா லபுசேன் வீசினார். லபுசேன் வந்து எல்லாமே வந்து லெக் சைடாக வந்து வைடாக வந்து வீசிகிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு ரெண்டு பால் மூணு பால் வீசினார். அதுக்கப்புறம் வந்து அம்பையர் வந்து அவரை வந்து எச்சரிக்கை செஞ்சார். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பாலும் அதே மாதிரி வீசினார். அதுக்கு வந்து அம்பையர் வைடு கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நெகட்டிவாக வந்து ப்ரமோட் ஆகிருக்கு. இதை பற்றி ஆஸ்திரேலியாவோட முன்னாள் கிரிக்கெட் வீரர் வந்து ஒன்று கடுமையாக வந்து விமர்சனம் செஞ்சுருக்காரு கில்கிறிஸ்ட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் இது போன்ற மோசமான உத்திகளை பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நெகட்டிவ் லைனில் விதிகளுக்கு முரணாக இந்த உத்திகளை வந்து அவர் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வந்து தவறான செயல் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. இது வந்து சமூக ஊடகங்களில் வந்து ரொம்பவே வந்து வைரலாக பரவிட்டு வருது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.